இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி, சமையல் எரிவாயு இணைப்புடன் கூடிய அடுப்பு, இலவச வீட்டுமனை பட்டா, திருமண நிதி உதவி, மகப்பேறு நிதி, வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை, அமைப்புசாரா நலவாரியங்கள், மனமாகாமல் 50 வயதை கடந்த பெண்களுக்கு உதவித்தொகை உள்ளிட்ட தமிழக அரசின் சாதனை திட்டங்களை பற்றி இந்த தொகுதிவாசிகளின் கருத்துக்களை கேட்போமே. கேஸ் அடுப்பும் கலர் டிவியும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே 1 வருஷத்துலேயே எங்களுக்கு கேஸ் அடுப்பு கொடுத்துருந்தாங்க, கொடுத்துட்டாங்க. கலர் டிவியும் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து 2 ரூபாய்க்கு அரிசின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அரிசி 2 ரூபாய்க்கும் கொடுத்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி அவங்க இன்னும் 1 ரூபாயிலேயே அரிசி கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் மக்கள்லாம் நல்லா வாங்கி பயனடைகிறாங்க. அதனால் கேஸ் அடுப்பும் கலர் டிவியும் நாங்கள் பார்ப்போமான்னு நினச்சி பார்க்கல. எங்களுக்கு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ சீக்கிரமாக டக்குன்னு சமைச்சிக்கிட்டு எங்கள் வேலைகளை நாங்கள் முடிச்சிக்க எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இதனால் கலைஞர் அரசுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள்லாம் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கலர் டிவி தரோம், கேஸ் தரோம், 1 ரூபாய் அரிசி போடுறோன்னு சொன்னார். அது நாங்கள் ஆவலோடு காத்துன்னு இருந்தோம். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். இருந்தாலும் அவங்க கோரிக்கை நிறைவேற்றினார். கலைஞர் கொடுத்தாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கலைஞர் ஆட்சியில் எங்களுக்கு இப்போ கூப்பிட்டு பட்டா கொடுத்துருக்காங்க, சிமெண்ட்டு சாலை போட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது குடிநீர் வசதி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். குழா போட்டிருக்காரு, ரோடு போட்டிருக்காரு, எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்காரு, வீடு வசதியெல்லாம் பண்ணி விட்டுருக்காரு, எங்களுக்கு எல்லா சௌகரியம் பண்ணியிருக்காரு. கலெக்ஷன் வந்து எலெக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன உதவியெல்லாம் கரெக்டாக முடித்தார். எங்களுடைய பிரசவத்துக்கு வந்து நாங்கள் கர்ப்பிணியாக இருக்கும்போது வந்து எங்களுக்கு 6000 ரூபா கொடுக்குறதாக திட்டமிட்டார். அந்த திட்டத்தை வந்து கரெக்டாக நாங்கள் வந்து குழந்தை பெற்ற 3 மாதத்தில் வந்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு. அந்த தொகையை வச்சு நாங்கள் குழந்தைங்களுக்கு நிறையா உதவி பண்ணிக்கிட்டு இருந்தோம். பால்கள் வாங்கி கொடுக்க, ஆலிஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. தொழிலாளர்கள் மட்டுமல்ல மீனவ பெருமக்களும் நீக்கமர நிறைந்திருக்கும் தொகுதி இது. தொடரும் சுனாமி மறுவாழ்வு பணிகள், வலை மற்றும் படகுகள் வாங்க கடன்கள், புதிய குடியிருப்புகள், மீன்பிடி தொழில்களுக்கான டீசலுக்கு மானியம், கடலுக்குள் செல்ல தேவையான பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிட்டவை குறித்து வடசென்னை மீனவர்கள் கூறுவது என்ன? சைக்கிள் கொடுத்தாங்க, ஐஸ் பாக்ஸ் கொடுத்தாங்க. நாங்கள் தொழில் போய் எதனா பாதிப்பானா, நாங்கள் எங்கள் உடம்பை காத்துக்கிறதுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நாங்கள் போகும்போது நல்லபடியாக இருக்குன்னு லைட்டு வெளிச்சம் கொடுத்து டார்ச் லைட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நிறைய பொருளெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நல வாரியின் ஒன்று அமைச்சது இது கலைஞர் ஆட்சியில்தான். இந்த ஆட்சியில் 11 திட்டங்கள் அறிவித்திருக்கார்கள். இறந்தால் பணம், திருமணம் தொகை, அவங்களுக்கு பணம், திருமணம் பணம், படிக்கிற +2 10th +2 degree படித்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபீஸ் கட்டுற தொகை. அது மட்டும் இல்லாமல் விபத்து, கடலில் விபத்தானாலும் பணம், கரையில் சென்றபோது வண்டியில் ஆக்சிடென்ட் ஆனாலும் அவங்களுக்கும் விபத்தானாலும் கை கால் ஊனமிட்டால் 1 லட்சம், உயிர் சேதமானால் 2 லட்சம். இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் வந்து தலைவர் ஆட்சியில், கலைஞர் ஆட்சியில் தான் வந்து மீனவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் அணுகிய போது டிஸ்மா இஸ்மா போன்ற கடந்த ஆட்சிக்கால கசப்புகளை இன்னும் கூட அசை போடுவதை பார்க்க முடிகிறது. 6வது ஊதிய குழுவின் பரிந்துரை, அது அமுல் ஆகும் வரை அளிக்கப்பட்ட இடைக்கால நிவாரணம், அகவிலைப்படி உயர்வு, பறிக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைத்தது என இப்போதைய வசந்தமும் அவர்களது வார்த்தைகளில் வெளிப்படுகின்றன. அரசு ஊழியர்களுக்கு எல்லா விதத்திலையும் எங்களுக்கு சலுகை கிடைச்சிருக்கு. கீழ்மட்ட மக்கள்ல இருந்து மேல்மட்டம் உயர்மட்ட மக்கள் வரைக்கும் அவங்களுக்கு ஊதிய உயர்வு படி எல்லாமே கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிராமங்களில், நிறைய பள்ளிகளில் வந்து நிறைய ஆசிரியர்கள் இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க குழந்தைங்கள்லாம். இப்போ எல்லா பள்ளிகள்லையுமே தேவையான அளவுக்கு ஆசிரியர்களை நியமித்து அவங்க யார் யார் கஷ்டத்தில் இருந்தாங்களோ, அதாவது எனக்கு இன்றைக்கி வேலை கிடைக்குமா அப்படின்ற நிலையில் இருந்த மக்களுக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஆட்சி திமுக ஆட்சி தான் சார். கண்டிப்பாக இது தெக்க தெளிவான உண்மை. வட சென்னையின் தொழிலாளர்கள், ஆட்டோ ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் என்று பலதரப்பட்டோரின் குரல்களை கேட்டனர்.